இந்த வருஷத்துல 62 63 பாரதியார் சீட்ல 62 63 வாக்கலங்க. ஆமா, அங்க கிளினிக் வச்சிருந்தாருங்க. சரி, நான் சேதராம் செட்டியார் வீட்டுல தங்கி இருந்தப்போ அவர்கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. அவரு செட்டியார் வீட்டுக்கும் வருவாருங்க. சரி, சேதராம் செட்டியார் செட்டியார் வீட்டுக்கு வருவாரு, பேசிட்டு இருப்பாருங்க. ஆமா, இதே ஊராறு ஊராறு ஒன்னா சேர்ந்துட்டீங்களான்னு செட்டியார் அப்ப தமாஷ் பண்ணுவாருங்க. நீங்க செட்டியார், நீங்க நான் வந்து கவுண்டர். கவுண்டருங்க, அது மாதிரி பண்ணுவாரு. ரொம்ப நல்லியல்புடையவருங்க உங்க அப்பா. நான் தாண்டா பாகூர்ல பேட்மிண்டன் கிரவுண்ட்லாம் ஆரம்பிச்சேன் சொன்னாரு. செல்வராஜி கூட நினைவு கூர்ந்தாருங்க. நானு அவரு ஆரம்பிச்சுட்டு போன தம்பா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செல்வராஜி கூட இருந்தாருங்க பக்கத்துல. அவரு அதுக்கப்புறம் செல்வராஜ் இருந்துக்கிறாரு. அதன் பிறகு இப்ப தவறிட்டாருங்க. அதாவது அந்த கோயில் பின்னாடி பேட்மிண்டன் கூட சொன்னாரு. அவரு பேட்மிண்டன் கூட அப்புறம் வேற என்ன பேரா இருந்துக்கிறாரு. சரி, அப்புறம் எங்க அப்பா அவங்களும் ரொம்ப வேண்டியவருங்க. அவரு உங்க அப்பாக்க? ஆமாங்க. உங்க அப்பா என்ன இருந்தது? விவசாயத்தாங்க. ஓ, அப்புறம் வேற ஏதாவது சொன்னாரா ஃபாதரு? வேற ஒன்றும் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் ரொம்ப இதா இருப்பாரு. ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாருங்க. அவரு 62 63 சொல்றீங்க. ஆமா அப்பா, பாரதி ஸ்ட்ரீட்ல இருக்கும்போது பாரதி ஸ்ட்ரீட்ல கிளினிக் வச்சிருந்தாங்க. பாரதி ஸ்ட்ரீட்டா ரொம்ப பயிரும் பண்ணுங்க. ரொம்ப இப்ப சேட்டு கடை இருக்குது. இப்போ சேட்டு கடை எல்லாம் இருக்கு, நாய கடை எல்லாம் இருக்காங்க. அப்ப எதுக்கு போனீங்க அப்போ? முகாம் நடக்கிறப்போ உங்க அண்ணன் ஒருத்தர் கூட டாக்டருங்க, கண் டாக்டர். அவர்கிட்ட இருந்தப்போ அவரு நான் பாகூர் அவர்கிட்ட சொல்லி இருந்தப்போ அவரு வந்து கூட்டிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட தெரியுதான்னு கேட்டாருங்க. அப்போ பாத்துருங்க சொன்னாரு. ஃபாதர் ஃபாதர் தெரியும் சொன்னாரா? ஆமாங்க, ஃபாதர் பாகூர் வந்தாரு உங்களுக்கு தெரியுமானாருங்க. அப்புறம் அவரே கூட்டிட்டு போய் கேட்டாருங்க. அவரு ரொம்ப பெரியவருங்க உங்க அப்பா. வயசுல அந்த மாதிரிப்பா அவரு இந்த பாகூர்ல இப்படி இருக்கும், ஏரி எல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி இருந்தாருங்க. மரம் கூட நட்டுன்னு சொன்னாங்க. அது எங்கன்னு தெரியாது. ஆந்திரால இருந்து வர வச்சு கடியத்துல இருந்து மரம் நட்டுனாங்க. பங்களாவில எல்லாம் நட்டுருக்காருங்க. பங்களா இருக்குங்களா? பிடபிள்யூடி அந்த கிரவுண்டுக்கு பக்கத்துல பின்னாடி பங்களா. ஆமா, அங்கதான் மரம் நட்டுக்கிறாங்க. அப்ப அந்த காலம் உங்களுக்கு வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த காலத்துல? மேயர் உங்களுக்கு ஐடியா என்ன கணிப்பு என்ன? எனக்கு அவரு சொல்லி அப்புறமா எங்க அப்பா கிட்ட வந்து நான் கேட்டதான் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு உங்க அப்பா? என்ன சொன்னாரு? அந்த மாதிரிப்பா அவர் ரொம்ப தகமான மனுஷன், அப்படி எல்லாம் ஜனங்களோட ரொம்ப அன்பா இருப்பாரு. அதனாலதான் கொமிஷன் கூடாதுனால அவரை மேயர் ஆக்கிட்டாங்களாங்க. அவ்வளவு நல்ல மனுஷன். ஓஹோ, மேயர் ஆகிட்டாங்க. டாக்டரா இருந்து மேயர் பாரு. ரெண்டு டாக்டர் வந்தாரு, மேயரா வந்தாரு. ரெண்டு வேளை பாத்துக்கிறாரு, மேயரும் டாக்டர். ஆமா, நல்ல மனிதனால அவருக்கு அது மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப அன்பா இருந்துக்கிறாங்க. எனக்கு அந்த பைய போட்டோ இருந்த கிராம ஃபுல்லா போட்டோ எடுத்தாங்க. அது ஃபேர் இங்கிருந்து ரிட்டையர் யானது போனார் பாத்தீங்களா? அப்ப பைய போட்டோ எல்லாம் இருந்தது அப்ப அந்த காலத்துல. கிராம ஃபுல்லா பாட்டி கொடுத்தாங்க. கடலூர்ல மேரியில இருந்து அந்த படம் போயிடுது. மேரியில இருந்தது ரொம்ப நாள் இருந்தது. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். பண்ண சந்தோஷப்பண்ணி. ஓகே சார், பார்ப்போம். இங்கே தான் பாபு இன்னும் ஜூலியர் ரிட்டையர்மெண்ட்டு.